அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக கடைசிக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மலைப்பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை முதல் வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதி, இலங்கை கடலோரப் பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் கட்டாயம் தமிழகத்தில் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். ஆனால் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் பெரும்பாலான பகுதியில் கட்டாயம் வறண்ட வானிலையே காணப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்களும் கட்டாயம் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மீனவர்கள் இப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது நாளை நாட்களும் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.